திருமணமாகி 5 வருடம் ஆகிறது. சரி, எனக்கு 2 குழந்தைகள் உள்ளது. இப்பொழுது என் கணவருடன் செக்ஸில் ஈடுபடும் பொழுது என் கணவருக்கு ஆணுறுப்பு விரைப்பு 20 நிமிடம் இருக்கும். சரி, எப்பவுமே கண்டினியூஸா அவங்க வந்து செக்ஸ்ல ஈடுபடுறப்ப, அதாவது குழந்தை 2 குழந்தைகள் இருக்கு, தொடர்ந்து செக்ஸ்ல ஈடுபடுறப்ப 20 நிமிடம் வந்து ஆணுறுப்போட விரைப்பு இருக்கும். அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஆரோக்கியமான விஷயம் அவருக்கு, இவங்களுக்கு என்னன்னு கேளுங்க. ஆனால் என்னால் அதை தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈடு கொடுக்க முடியவில்லை. ஈடு கொடுக்க முடியவில்லை அப்படின்னா வந்து எப்பவுமே வந்து தன் கணவனுக்கு வந்து 20 நிமிஷம் விரைப்பு இருக்கிறப்ப அதை ஏற்கக்கூடிய அளவுக்கு உடல் இருந்தால், அதை ஏற்கக்கூடிய அளவுக்கு ரசனை இருந்தால், அதை ஏற்கக்கூடிய அளவுக்கு லூப்ரிகேஷன் இருந்தால், கண்டிப்பா வந்து அது புஷ்பத்திற்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது. சோ வந்து அவங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரத்துல பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் சொல்லுவோம். ஒரு சிலர் 2 குழந்தை பெற்றிருப்பாங்க, தடுப்பு முறையே இல்லாம வந்து செக்ஸ்ல ஈடுபட்டிருப்பாங்க, திடீர்னு மறுபடியும் கன்சீவ் ஆயிருப்பாங்க. சோ அக்கம் பக்கம்லாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்களே, ஏன் உங்களுக்கு 2 பிள்ளைக்கு மேல பிறன்னு ஆசையா, இருக்கிற விலவாசியில எப்படி வளர்ப்பீங்க அப்படின்னு சொந்தக்காரங்க யாராவது கேட்டிருப்பாங்க. சோ கரு உண்டானதை இவங்க வந்து இந்த டிஎன்சி மெத்தட்ல வந்து அவங்க வந்து அந்த கரு கலைப்பு எல்லாம் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி கரு கலைப்பு பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெல்விக் ஏரியால ஒரு சில இன்ஃப்ளமேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். சோ அந்த மாதிரி ஆன பெண்களுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த செக்ஸ்ல ஈடுபடுறப்ப வலி, வேதனை, உடன்படாத தன்மை எல்லாமே உண்டாகும். ஆக வந்து அந்த மாதிரி கருச்சிதைவு பண்றோம், அடிக்கடி கருச்சிதைவு பண்றவங்க எல்லாம் வந்து செக்ஸ்ல வந்து முழுமையான ஒரு கோஆபரேட் பண்ண முடியாத சூழல் உண்டாயிடும். அது இல்ல, சில பெண்களுக்கு வந்து டைட்டனிங்கா போவோம், அதுவும் ஒரு சுகம் தானே டாக்டர்? டைட்டனிங்னா லைக் இந்த டிஎன்சி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சில பேர் நம்மளுக்கு கண்டிப்பா அப்படி எல்லாம் இருக்காது. ஆனா போட்டிருக்காங்க, வந்து லூப்ரிகேஷன் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு, அதனால டைட்டனிங் வருதோ செக்ஸ் மூட. அதுதான், லூப்ரிகேஷன் இல்லாதனால டைட்டனிங் இருக்கலாம், லூப்ரிகேஷன் குறைஞ்சு போக வாய்ப்பு உண்டு, செக்ஸ் மூட் வந்து ஸ்கிப் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு, செக்ஸ்ல ஈடுபடுறப்பவே தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா, அந்த கருச்சிதைவு எல்லாம் அடிக்கடி வந்து பெண்கள் பண்ணக்கூடாது. அபார்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஓகே, விரைப்பு தன்மை 20 நிமிடம் இருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை, நான் அவருடன் சேர்ந்து ஈடு கொடுக்க வேண்டும் என்று எனக்கும் ஆவலாக உள்ளது டாக்டர். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, பட் வலி தாங்க முடியாம நான் உடனே வந்து அவரை நிறுத்த சொல்லிடுறேன். இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, சதாவரி தண்ணீர் விட்டான்களங்க விடாம தொடர்ந்து சாப்பிடுறப்ப இது சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து ரோஜா பூவை வந்து, ரோஜா பூ கூல்கந்துன்னு கிடைக்கும் கடைகள்ல, சுக்கு, ஏலக்காய், கல்கண்டு, ரோஜா பூ எல்லாம் போட்டு குல்கந்து இருக்கும். சோ அந்த குல்கந்தை நீங்க விடாம தொடர்ந்து சாப்பிடறப்ப நல்ல பலன் கிடைக்கும்.